இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் டேங்க் வீட்டுக்குள்ளே வந்திருக்குனாலே நான் எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஹலோ நண்பாஸ் வெல்கம் டு டார்செல்ஃபின். லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் நான், இந்த மாதிரி நமக்கு டேங்க் வாங்கணும், கொஞ்சம் பெரிய டேங்க் நம்ம போட வேண்டியது இருக்குது, நம்ம அரவணாக்கும் ஜெயின் குராமிக்கும். ஸோ அது நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஃப்ரிட்ஜ் டேங்க் எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து இந்த எம்சிஎல் போடுறது எப்படி எப்படி ஓட்டணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நான் ஒன்றும் உங்களுக்கு புதுசாக சொல்லி கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கேன் அடிஷ்னலாக அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே வந்து சிலிக்கான் வந்து பூசியிருக்கேன். அதாவது எம்சிஎல் போட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கல் மாதிரி ஆயிடுது பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன்னா சிலிக்கான் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 888 சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் விற்கும், அது வந்து டியூப்லேயே தான் வரும். ஸோ அதை வாங்கி அதுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது அங்கங்கே, அது ஹோல்ஸ் கிடையாது ஆக்சுவலாக, வந்து ஒரு சின்ன அடிப்பட்ட மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பெண்டு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் பாருங்கள் அந்த எஜ்ஜஸ்லாம் பாருங்கள். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பூசி வச்சிட்டேன். எங்கெல்லாம் எனக்கு டவுட்டு வருதோ அந்த இடமெல்லாம் பூசி வச்சிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக தான் நம்ம இந்த சிலிக்கான் போடுறோம். ஆக்சுவலாக நமக்கு எம்சிஎல் போட்டாலே 100% நின்றோம், பட் ஸ்டில் இது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க பயப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதோட டேங்க் சைஸு பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet, அதாவது 5 feetனா கரெக்டாக 5 feet கிடையாது, ஏன்னா அந்த எட்ஜஸ் அந்த பீடிங்லாம் கொஞ்சம் போயிடும் சரியா. ஸோ இன்சைடு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 56-57 inches வரும்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா 58 inches காட்டுச்சு, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு, அது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டேங்கில் வந்து ஆக்சுவலாக நம்ம இப்போ டைரெக்டாக எடுத்த உடனே வந்து நம்மளால் மீன் விட முடியாது. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவணா கொண்டாந்து விட்டோம்னா உடனே ஜம்ப் பண்ணிடும். ஸோ இதை பாருங்கள், இதை பாருங்கள், 58 inches காட்டுது ஓகேவா. இதில் அந்த இதெல்லாம் போச்சுன்னா ஒரு 56 inches வரும்னு வச்சுக்கோங்களேன், 55-56 inches வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பிரெத்து பார்த்துக்கோங்க, 2 feet 2 inches குறவு, அதாவது 5 feet 2 inches குறவு, அதே மாதிரி 2 feet 2 inches குறவு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 18 inches, நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, 18 inches நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, 15 inches வரைக்கும் தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம், மிச்சம் ஒரு 3-4 inches நம்ம விட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஏன் இதில் இப்போ நம்ம உடனே மீன் விட முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அரவணா வந்து உடனே ஜம்ப் பண்ணும், டேங்க்கில் கொண்டு போய் விட்டோம்னா உடனே ஜம்ப் பண்ணிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போதைக்கு இதில் அரவணா விட்ற மாதிரி இல்லை, அரவணாவோ ஜெயின் குராமே எந்த மீனும் விட்ற மாதிரி இல்லை, ஃபஸ்ட் இதுக்கு ஒரு டாப் ரெடி பண்ணணும். ஸோ டாப்புக்கு தான் ஐடியா தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே சிக்க மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வலை மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரத்தை சுற்றி வச்சுருப்பாங்க, ஸோ அது மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஐடியா கிடைக்கல, அது வாங்கிட்டு வந்து அதை ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ நான் என்ன பிளான் வச்சுருந்தேன், அதுவே பண்ணிவிட்டு ஒரு ஒரு பீடிங் மாதிரி சுற்றி, ஒரு உட்டில் ஒரு பீடிங் மாதிரி பண்ணிவிட்டு அதில் அதை அடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். பட் எனக்கு அந்த கார்பெண்டர் ஒர்க்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா வேலை செஞ்சு இந்த வேலையாக உக்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அவ்வளோதான் என்னை சாவடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு சின்ன டப்பை கொண்டாந்து எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டில் மீனுக்குன்னு அரேஞ்ச் பண்ணாலே வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். பாருங்கள் இந்த பீட்டா இப்போ ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த பீட்டா எதுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோ இதில் எக்லே பண்ணும், எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 நாளைக்கு நான் டெஸ்ட் பண்ணுவேன் இந்த தண்ணியை விட்டு, அதாவது வாட்டர் லீக்கேஜ் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எதுவும் மஸ்கிட்டோ எக்லே பண்ணிவிட்டு அது வேறு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்றனால இப்போதைக்கு ஒரு பீட்டா மட்டும் சும்மா ரிலீஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அதாங்க நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், அதான் ஒரு சின்ன ஃபிஷுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே வீட்டில் திட்டுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு கார்பெண்டர் வேலை மாதிரி உட்காந்து, ஆக்சுவலாக கார்பெண்டர்லாம் கூப்பிட தேவையில்லை, நம்மளே உட்காந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டில் பயங்கர காண்டாயிடுவாங்க. இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் டேங்க் வீட்டுக்குள்ளே வந்திருக்குனாலே நான் எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய அடிகளும் அவார்டுகளும் வாங்கி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ எண்டில் வந்து சொல்லக்கூடாது, ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஓகே, என்னால் பரவாயில்ல, சரி பாருங்கள், என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுதுல்ல ஆக்சுவலாக, ஆனால் என்ஜாய் பண்ணல அது, ஆக்சுவலாக அது பயந்து போய் கிடக்கு இந்த பீட்டா, திடீர்னு கொண்டாந்து இவ்வளோ பெரிய இடத்துல விட்டோன்னா அது பயப்படுது. ஸோ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாப் ரெடி பண்ணணும். ஸோ நம்ம டாப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ, மோஸ்ட்லி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம அரவணா வந்து ரிலீஸ் பண்ணுவோம், அரவணா ஜெயின் குராமி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃப்ரெண்டு வந்து கோய் விட சொல்கிறாப்புல, கோய் விட்டால் செமையாக இருக்கும்னு இதில் சொல்கிறாரு. ஸோ அதை யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் கரெக்டாக இருக்கும், கோய் விட்டோம்னா பயங்கரமாக இருக்கும், அந்த கலருக்கும் அதுக்கும் பயங்கர எடுப்பாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு ஐடியா என்னென்னா, இருக்கிற அந்த கிராவல், பிளாக் கலர் கிராவல் ஒரு 4-5 அப்படி கீழே தூவின மாதிரி போட்டு விட்டுறலான்னு ஒன்று தோணுது, ஏன்னா ஃபிஷ் வேஸ்ட் வந்து கிளியராக தெரியும். ஸோ அதை பற்றி யோசிக்கணும், ஃபில்ட்ரேஷன் பற்றி யோசிக்கணும், ஃபில்ட்ரேஷன் பற்றி இன்னும் சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம், அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்துக்குமான அது விடை இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.